இப்போ நம்மளுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து லாட் ஆஃப் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா சில பொருட்கள் இருக்கு. அதுல சிலது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா எல்லாருக்குமே கிடைக்கிறது தான். தேன், நம்பர் ஒன் தேன், லெமன், பச்சை கற்பூரம், பொட்டேட்டோ, டு சம் எக்ஸ்டென்ட் டர்மரிக். சோ இந்த மாதிரி ஒரு ஈஸியா நம்ம கண்ணெதிர்க்கவே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் தான் கிளினிக்கலாவே கிடைக்கும். அது என்ன பண்ணும்னா நம்மளோட சருமத்தை ப்ளீச் பண்ணும். சோ இந்த மாதிரி இந்த அஞ்சுல பொட்டேட்டோவும் எடுத்துக்கிறோம், லெமன் எடுத்துக்கிறோம், பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறோம். இந்த மூணும் வச்சு செய்யறது தான் ஆர்எம் ஹெர்பல்ஸ் தயாரிப்பான ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் அப்படிங்கிறது. இது எப்படி செய்யறதுன்னா பொட்டேட்டோவை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை நல்லா ரொம்ப மெலிசா துருவல்ல துருவிட்டு நிறைய தண்ணி போட்டு அதுல லெமன் ஜூஸையும் கலந்து நீங்க ஒரு வடிகட்டியில போட்டு அது நல்லா வடிய விட்டு வளர்த்தணும். வளர்த்துறதுன்னா எப்படின்னா அது நல்லா உடையற அளவுக்கு வந்து ஹார்டா ஆகும். அந்த மாதிரி தினம் அதை மாத்தி மாத்தி வளர்த்துட்டே இருக்கணும். நல்லா வளர்ந்த அப்புறமா அது பவுடர் பண்ற ஸ்டேஜுக்கு வரும். சோ இதுல வந்து நம்ம சேர்த்துக்கிறது என்னன்னா லெமன், அதுக்கு அப்புறமா பொட்டேட்டோ. இப்ப அடுத்ததா இது ரெண்டுமா சேர்ந்து பவுடர் செஞ்சதுக்கு அப்புறமா இத மட்டுமே நம்ம ஃபேஸ்ல போட்டுக்க முடியாது. ஏன்னா அதுல நம்ம கலந்துருக்கிறது லெமன் ஜூஸ், அது நிறைய ஸ்கின்னுக்கு வந்து எரிச்சல் உண்டாக்கலாம். சோ ஒரு தயாரிப்பு அப்படின்னா அதை யூஸ் பண்றவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணுங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ். சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு அதோட கூட நாங்க எதை கலக்கிறோம்னாக்கா வெள்ளரி வித பவுடர். அது சாஃப்டாகும், அது எரிச்சலும் கொடுக்காம இருக்கும். அண்ட் தென் டு சம் எக்ஸ்டென்ட் அதுவும் வந்து கலர் கொடுக்கும். அதோட கூட நல்ல வழவழப்பான ஒரு கன்சிஸ்டன்சியை கிடைக்கிறதுக்கு பார்லி பவுடர் கலக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஷெல்ஃப் டைம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்டான பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு இருக்கலாம், அதை கூட கலக்கிறோம். ஸோ எல்லாமா கலந்து அது டால்கம் பவுடர் ஃபினிஷ் வர அளவுக்கு நீங்க சலிச்சு வச்சுக்கணும் வச்சிருந்தா அது வந்து ஷெல்ஃப் டைம் எவ்வளோ நல்லானாலும் கெடாது. அதுல ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த பவுடரோட தேவையான அளவு பால் கலந்து முதல்ல கண்ணை சுத்தி அப்ளை பண்ணுங்க, அப்புறம் மூக்கு சுத்தி அப்ளை பண்ணுங்க. தென் ஸ்டார்ட் வித் யுவர் நெக், நெக்லேருந்து ஆரம்பிச்சு ஹோல் ஃபேஸும் போட்டுட்டு வெயிட் ஃபார் 5 to 10 minutes, அது போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் லெவல் வாட்டரை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்க முகத்தை பாருங்க. இம்மிடியட் இன்ஸ்டன்ட் ப்ளீச்சிங் எஃபெக்ட உங்களால உணர முடியும். அதோடு இல்லாம ஸ்கின்னும் நல்லா நல்ல டெக்ஸ்டரா இருக்கும், அது வந்து ட்ரை ஆகாது, ஆர் அந்த டெக்ஸ்டரே மாறுற அளவுக்கு அதுல கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லை. சோ இத வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதுல போட்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதெல்லாம். இன்ஃபேக்ட் காலில் மட்டும் கருப்பா இருக்கு, முழங்கை கருப்பா இருக்கு, முழங்கால் கருப்பா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வாரத்துல ஒரு தடவை இத ஹோலா பவுடரை நிறைய எடுத்து தேவையான அளவு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதை கலக்கிறதுக்கு பாலை போட்டு கலந்து பாத்ரூம்ல போயிட்டு பாதத்திலேருந்து ஆரம்பிங்க. கணுக்கால், பாதம், முழங்கால், முழங்கை இந்த ஏரியா எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்மா ஹோல் பாடிய ஃபேஸ்லேருந்து ஆரம்பிச்சு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருந்து தண்ணியை தெளிச்சு தெளிச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டா வித்தவுட் சோப் யூ வில் ஃபைண்ட் த ஹோல் பாடி பிகம்ஸ் ஈக்குவல், அதாவது கம்ப்ளெக்ஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கிறத உங்களால உணர முடியும். இது எப்படின்னா ஒரே ஒரு தடவை முடியாது. You have to do it once in a week. ஒரு 4 or 5 weeks நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா டெய்லியில வந்து வெயில்ல போறவங்களுக்கு அதனால தாக்கம் இருக்கு, கலர் மாறுறது. வீட்லயே இருக்கிறவங்களுக்கு ஏசியில உட்கார்ந்துக்கிறதுனால கலர் மாறுறது. அது மாதிரி கலர் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய விதமா இருக்கிறதுனால இது வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால தப்பில்லை. ஒரு தடவை கலர் கரெக்டா வந்ததுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது. எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு,
நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் நிறைய இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இயற்கையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான பொருட்களை வச்சு நம்மளை ப்ளீச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். என்ன நேரத்திலே இப்போ இதை எப்படி தயாரிக்கணும்னு நான் உங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுத்துட்டேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலந்து பார்த்து அப்ளை பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து செய்ய முடியல, ஆர் செய்யறது போது சரியா வரல அப்படின்னு தோணிதுன்னா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கோ த்ரூ அவர் வெப்சைட் அண்ட் பிளேஸ் அன் ஆர்டர் ஆன் ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச். மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுருளி.